டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு இடங்களில் தலைவர்களும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தலைவர்கள் பலரும் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் கோட்டூரில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் சார்பில் சென்னை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலையில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன், இயக்குநர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் உயர் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி, அக்கட்சியின் தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சமூக இயக்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாடினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை செழியன், பகலவன் ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திராவிட விடுதலைக் கழகம் சார்பில் ராசேந்திரன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய வங்கியின் எஸ்சி எஸ்டி ஊழியர் நலச்சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே பாபு தலைமையில் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நீர், மோர் மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன. சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் அம்பேத்கர் தாசன் சைதாப்பேட்டை எம் சி ராஜா விடுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவர் சுதா சேஷயன் பல்கலைக்கழக வளாகத்தில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பல்கலைக்கழக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள சென்னை சாஸ்திரி பவனில் மத்திய பொதுப்பணித்துறை, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல அமைப்பினர் சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மத்திய பொதுப்பணித்துறையின் முதன்மை கட்டிட வடிவமைப்புத்துறை தலைவர் ராஜவர்மன், பொதுப்பணித்துறையின் வட்டாரச் செயலர் அருணாச்சலம், துணைத் தலைவர் நடராஜன், ஒருங்கிணைப்பாளர் வேல்மூர்த்தி, முன்னாள் தலைவர்கள் ஐ கிருஷ்ணன், ஆனந்தன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் எஸ்சி எஸ்டி ஊழியர் சங்கத்தின் சார்பில் தலைவர் மணி, துணைத் தலைவர் மணிவாசகம், கஜேந்திரன், ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் அம்பேத்கரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு பொறியியல் பிரிவு இயக்குநர் வி ஞானராஜன் குத்துவிளக்கேற்றி வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்திப்பிரிவு தலைவர் ஐ விஜயன், மூத்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜெய் சுந்தர், நிர்வாகத்துறை அதிகாரி ராமன், ராஜவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய அனைவரும் நாட்டில் பசி, வறுமை, ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம் படைக்க அண்ணல் அம்பேத்கர் பாடுபட்டது போல் அவரது வழியில் நின்று நாம் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று பேசினார்கள். அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி பிரிவு தென்மண்டல வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு கூடுதல் தலைமை இயக்குநர் எஸ் ராமச்சந்திரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கூடுதல் தலைமை இயக்குநர் ஆனந்தன், துணை தலைமை இயக்குநர் கே வி ராமச்சந்திரன், துணை இயக்குநர் நாகரத்தினம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசியவர்கள் அம்பேத்கர் நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பாடுபட்டது மட்டுமல்லாமல் பாரத ரிசர்வ் வங்கியை தொடங்குவதற்கு அடித்தளம் அமைத்தவர் என்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினா்.